அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக அரிசி மாவு வச்சு ஒரு ஸ்பான்ஜியான கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். முதல்ல பாலோட இந்த மேல் ஆடை இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு ரெண்டு நாளாக நான் பால் காய்ச்சும் முதல்லாம் மேலேருந்து எடுத்து வச்சுருந்தேன். அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஹெல்த்தியான அரிசி மாவு கேக் செய்கிறோம், அதனால் இந்த பாலோட மேல் ஆடை இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது, அதோட ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம இதை வச்சு தான் கேக் செய்கிறோம். இதில் சர்க்கரையை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது சீஸு. இது வந்து நமக்கு கடைகளெல்லாம் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரியெல்லாம் இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. ஒரு க்யூப் வந்து பார்த்திங்கன்னா 13 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி தான் வரும். ஒரு க்யூப் வந்து நான் இங்கே துருவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இதையும் சேர்த்துட்டு இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது இப்போ ரெடியாக இருக்குது. இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள். இது வந்து கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவு தான். வீட்லேயே நம்ம ரெடி பண்ண அரிசி மாவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு வந்து நான் கடையிலேருந்து வாங்கினது. இதை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிக்சிங்கை சேர்த்து நமக்கு எவ்வளோ அரிசி மாவு இதுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சிங் வந்து எடுத்து வச்சுருக்கோம், அரிசி மாவு வந்து நம்ம இஷ்டப்போல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு இதை நல்லா கலந்துட்டு காமிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு நம்ம அந்த ரெடி பண்ண க்ரீம் மிக்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கோ அதில் ஏற்ற மாதிரி நம்ம அரிசி மாவு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா இதை ரெடி பண்ணியாச்சு. இதில் ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர். சோடா சேர்க்க வேண்டாம், பேக்கிங் பவுடர் மட்டும் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி சின்ன கிண்ணம் இல்லைனா சின்ன சின்ன கிளாஸு, நம்ம வீட்டில் என்ன பாத்திரம் இந்த மாதிரி இருக்கோ அதில் லைட்டாக சைடில் எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிக்சிங்கை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஊற்றிருக்கோன்னு சொல்லி. ஒரு பழைய பேனும் இல்லை ஏதாவது ஒரு தவாவும் எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி வச்சிடலாம் மூணுத்தையும். ஒரு தவாவை அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணிக்கலாம். அது மேலே இதை வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கணும். ஏற்கனவே முதல்ல அடுப்பு மேலே இருக்க தவாவை 10 நிமிஷமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே இந்த பேனை வச்சாச்சு. இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் ஸ்லோவான ஃப்ளேமில் இதை வேக வைக்கலாம். இதை வந்து நீங்கள் கடாயில் கூட டைரெக்டாக கடாயை வச்சு அதில் கீழே வந்து உப்போ இல்லை மணலோ கொட்டிட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சோம் இதை வச்சு நம்ம குக் பண்ணலாம். இப்படி மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அரிசி மாவில் இவ்வளோ சூப்பரான ஒரு கேக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் விட முக்கியம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, அதோட டேஸ்டியும் கூட. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரூட் ஜாம் கூட கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜாம்லாம் கூட எப்படி செய்யணும்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இது நல்லா ஆறின பிறகு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு சைட்லலாம். இல்லைனா இந்த மாதிரி கத்தி வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஸ்பான்ஜியான அரிசி மாவு கேக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல ஹெல்த்தியான புது விதமான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியான சமையலாக வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. இந்த வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.